பல்வேறு முக்கிய நிகழ்வுகளை தற்போது விரைவு செய்திகளாக பார்க்கலாம். தேனியில் பாரதிய இந்து பரிபார் ஆலய வழிபாட்டு அமைப்பினர் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் இந்து சபைய அறநிலையத்துறையில் உள்ள பிற மதத்தை சேர்ந்தவர்களை உடனடியாக பணிநீக்கம் செய்ய வேண்டும், 1923 கோவில்களுக்கு எவ்வளவு நிலங்கள் சொத்துக்களாக இருந்ததோ அந்த நிலங்களை மீட்க வேண்டும், கோவில்களில் தினந்தோறும் திருக்குறள், திருவாசகம், தேவாரம், பகவத்கீதை போன்ற நூல்களில் உள்ள நல்ல போதனைகளை ஒளிபெருக்கி மூலம் ஒழிக்க செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன. போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தேனி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்கள் எழுப்பின. கூடங்குளம் அணு உலை விரிவாக்க பணிகளை நிறுத்த வலியுறுத்தி கூடங்குளம் அணு உலை எதிர்ப்பாளர் மீன்வளம் மற்றும் கடல் கால்நடைத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணனிடம் மனு அளித்தார். தூத்துக்குடியில் செய்தியாளர்களிடம் பேசிய அணு உலை எதிர்ப்பாளர் உதயகுமார், தமிழகத்திற்கு கேடு விளைவிக்கக்கூடிய இந்த அணுவின் நிலைய விரிவாக்கத்தை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும் என தெரிவித்தார். தொடர்ந்து 40 ஆண்டுகளுக்கு நம்முடைய தலைமுறைக்கு மின்சாரம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக அடுத்து வருகிற 400 தலைமுறைகளை அழிக்க நாம் இடம் கொடுக்க கூடாது என கூறினார். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் உள்ள மலை கிராம விவசாயிகளுக்கு பூச்சி மருந்து தெளிப்பான் மற்றும் பிளாஸ்டிக் குழாய்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கோபில் பாறை, முதலப்பாறை, உப்புத்துறை உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட கிராமங்கள் உள்ளன. இந்த கிராமங்களில் உள்ள விவசாயிகள் பீன்ஸ், இலவம் மரம், கொட்டை புதிரி உள்ளிட்ட பயிர்களை பயிரிட்டனர். ஊரடங்கு காரணமாக விளைபொருட்களை சந்தைக்கு கொண்டு சென்று விற்க முடியாததால் விவசாயிகளின் வருமானம் பாதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் வேல்ட் மிஷன் இந்தியா சார்பில் விவசாயிகளுக்கு மாற்று விவசாயம் செய்ய உதவும் வகையில் மருந்தடிக்கும் தெளிப்பான் கருவிகள் மற்றும் பிளாஸ்டிக் பைப்புகள் வழங்கப்பட்டன. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் பழுதடைந்து இருக்கு தனியாக்கி சானிடைசர் இயந்திரத்தை சரி செய்ய நடவடிக்கை எடுக்காமல் அதிகாரிகள் அலட்சியமாக இருப்பதாக குற்றச்சாட்டியுள்ளது. கொரோனா முதல் அலையின் போது அதனை தடுக்கும் விதமாக வட்டாட்சியர் அலுவலக நுழைவு வாயிலில் தானியங்கி சானிடைசர் இயந்திரம் வைக்கப்பட்டது. சில நாட்கள் மட்டுமே இயங்கி வந்த நிலையில் போதிய பராமரிப்பு இல்லாததால் சானிடைசர் இயந்திரம் பழுதடைந்து விட்டதாக சமூக ஆர்வலர்கள் தெரிவித்தனர். இதற்கு அதிகாரிகள் அலட்சியமே காரணம் என அவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். அரசிடம் வாங்கிய விதை நெல் உழைக்காததால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என தஞ்சை மாவட்டம் திருவையாறு விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர். மேட்டூர் அணை மற்றும் கல்லணையில் இருந்து பாசனத்திற்காக தண்ணீர் திறந்து விடப்பட்டதை அடுத்து டெல்டா மாவட்டங்களில் குறுவை சாகுபடி பணிகள் நடைபெற்றது. இதற்காக அரசின் வேளாண்மை விரிவாக்க மையத்திலிருந்து விவசாயிகள் விதை நெல்லை வாங்கி நாற்றுகள் விட்டனர். இந்நிலையில் 12 நாட்கள் ஆகியும் நெல் விதைகள் முளைக்கவில்லை எனவும் இதுகுறித்து அதிகாரிகளை தொடர்பு கொண்டும் எந்த பயனும் இல்லை என விவசாயிகள் தெரிவித்தனர். எனவே பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் எனவும் இதுபோன்று தரமற்ற விதை நெல்லை விவசாயிகளுக்கு வழங்காமல் தடை விதிக்க வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். விதை வாங்கி பிரைவேட்ல வாங்கி போட்டோம். பிரைவேட்ல வாங்கி போட்டோம்னா கோவம்பத்தூர் கவர்மெண்ட் டிப்போல இருக்குனாங்க. சரி, அதுக்கு 2 ஏக்கர் வாங்குவோம், இது ஒரு 7 ஏக்கருக்கு வந்து வெளியிலேருந்து வாங்கி போட்டோம். பிரைவேட்டில் அது நல்லா முளைச்சிருக்கு, கவர்மெண்ட்டில் கொடுக்குற வேற முளைக்கல. கவர்மெண்ட்டை தான் நம்பி நாங்கள் போனோம். பிரைவேட் சரியிருக்க என்னென்னு தெரிஞ்சு அதுக்கு நம்பிக்கை இல்லாமல் இப்போ கவர்மெண்ட்டுக்கு போனோம். கவர்மெண்ட் வரையே சுத்தமாக முளைக்கல. இதுக்கு என்ன எதுவுமே ஒன்றும் இல்லை, நாங்கள் போய் சொல்லிட்டோம். 12 நாள் ஆச்சு இன்ன வரைக்கும். அன்றைக்கி ஒரு நாள் வந்து பார்த்தாங்க முளைச்சிருந்தேன், எல்லாம் முளைக்கும் போங்க அப்படின்ட்டு போயிட்டாங்க. இன்ன வரைக்கும் முளைக்கல. மறுபடியும் வந்து அவங்க என்னென்னு ஃபோன் நம்பர்லாம் வாங்கினாங்க, எதுவுமே வந்து அவங்க வந்து கேட்கல போகலை இது வரைக்கும். காஞ்சிபுரம் அரசு மருத்துவமனைக்கு 40 லட்சம் ரூபாய் மதிப்பிலான மருத்துவ உபகரணங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தமிழகத்தில் பல்வேறு தொண்டு நிறுவனங்கள் கொரோனா தடுப்பு நடவடிக்கைக்காக மருத்துவமனைகளுக்கு மருத்துவ உபகரணங்களை வழங்கி வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக தொண்டு நிறுவனம் சார்பில் காஞ்சிபுரம் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைக்கு ஆக்சிஜன் செறிவூட்டிகள், ஆக்சிஜன் சிலிண்டர்கள் உள்ளிட்ட மருத்துவ உபகரணங்கள் வழங்கப்பட்டன.
விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் வாடகைக்கு கார் எடுத்து நூதன மோசடியில் ஈடுபட்ட 6 பேரை போலீசார் கைது செய்தனர். திண்டிவனம் பாரதிதாசன் நகரை சேர்ந்த அசோக்குமார் என்பவரின் மகன் ரமேஷ் சொந்தமாக கார் வைத்து வாடகைக்கு விட்டு வருகிறார். இந்நிலையில் கடந்த 14ஆம் தேதி ராஜசேகர் என்பவர் பிரசவ வலியில் துடிக்கும் தனது மனைவியை புதுச்சேரி மருத்துவமனைக்கு அழைத்து செல்வதாக கூறி காரை எடுத்து சென்றார். இதன் பிறகு அசோக்குமார் அவரை தொடர்பு கொண்ட போது பேருந்து வசதி இல்லாததால் 4 நாட்களுக்கு பிறகு காரை எடுத்து வருவதாக அவர் கூறியுள்ளார். தொடர்ந்து 4 நாட்களுக்கு பிறகு கார் குறித்து கேட்டபோது அவர் முன்னுக்கு பின் முரணாக பேசியுள்ளார். இதையடுத்து கார் உரிமையாளர் அளித்த புகாரின் பேரில் ரோஷனை போலீசார் வழக்கு பதிவு செய்து கார் மோசடியில் ஈடுபட்ட ராஜா, பிரபு, பழனி, ஆனந்த், சரண்ராஜ், ஸ்ரீதர் ஆகியோரை கைது செய்து 3 கார்களை பறிமுதல் செய்தனர். மேலும் தப்பி ஓடிய ராஜசேகரை போலீசார் தேடி வருகின்றனர். நெல்லை மாவட்டம் கூடகுளம் அணுமின் நிலையத்தில் 5 மற்றும் 6 அணு உலைகளின் கட்டுமான பணிகளுக்காக கான்கிரீட் போடும் பணி தொடங்கியது. கூடகுளம் அணுமின் நிலையத்தில் தலா 1000 மெகாவாட் மின் உற்பத்தி திறன் கொண்ட 5 மற்றும் 6 அணு உலைகளுக்கான கட்டுமான பணி பூமி பூஜையுடன் தொடங்கியது. இந்த 2 அணு உலைகள் சுமார் 49,621 கோடி ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் கட்டப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த உலைகளில் வருகிற 2027 மற்றும் 2028 ஆண்டுகளில் மின் உற்பத்தி தொடங்கப்பட திட்டமிட்டப்பட்டுள்ளது. இந்நிகழ்ச்சியில் இந்திய அணுசக்தி துறை தலைவர் வியாஸ், ரஷ்ய அணுசக்தி ஏற்றுமதி கழக இயக்குநர் அலெக்சி லிகாசிபி உள்ளிட்டோர் வீடியோ கான்பரன்ஸின் மூலம் கலந்து கொண்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தியம் சட்டமன்ற உறுப்பினர் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக பொதுமக்களிடம் மனுக்களை பெற்றார். ரிஷிவந்தியம் சட்டமன்ற உறுப்பினர் வசந்தம், கார்த்திகேயன், கூபனூர் பொன்னியத்தல் உள்ளிட்ட பகுதிகளில் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய பொதுமக்களிடம் மனுக்களை பெற்றார். பின்னர் வடலூர்பேட்டை பேரூராட்சி அலுவலகம், நூலகம், அரசு ஆரம்ப சுகாதார நிலையம், தொடக்க வேளாண்மை, கூட்டுறவு வங்கி உள்ளிட்ட இடங்களில் ஆய்வு மேற்கொண்டார். தொடர்ந்து ஆட்சி பொறுப்பேற்றவுடன் 100 நாட்களுக்குள் தீர்ப்பதாக பெறப்பட்ட மனுக்கள் முழுவதுமாக நிறைவேற்றியதாக அவர் கூறினார். விழுப்புரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்ரீநாதா திண்டிவன மகளிர் காவல் நிலையத்தில் ஆய்வு மேற்கொண்டார். விழுப்புரம் மாவட்டத்தின் புதிய காவல் கண்காணிப்பாளராக ஸ்ரீநாதா பதவியேற்றுள்ளார். இதைத் தொடர்ந்து அவர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதியில் உள்ள காவல் நிலையங்களை ஆய்வு செய்யும் பணியில் ஈடுபட்டுள்ளார். இதன் ஒரு பகுதியாக திண்டிவனம் மகளிர் காவல் நிலையத்தில் அவர் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது அவர் காவல் நிலையத்தில் உள்ள குற்ற வழக்குகள், முடிக்கப்பட்ட வழக்குகள், நிலுவையில் உள்ள வழக்குகள் ஆகியவை குறித்து கேட்டறிந்தார். பின்னர் காவல் நிலையத்தில் உள்ள கோப்புகளை சரிபார்த்தார். இந்நிகழ்வில் திண்டிவனம் காவல்துறை கண்காணிப்பாளர் கணேசன் உள்ளிட்ட துறை சார்ந்த அலுவலர்கள் உடன் இருந்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அருகே மனைவியை கொலை செய்துவிட்டு தலைமறைவான நபரை போலீசார் கைது செய்தனர். ஆலப்பட்டி கிராமத்தை சேர்ந்த பொன்னுசாமி என்பவரின் மனைவி லட்சுமி, இவர்கள் இருவரும் பழைய பேப்பர் மற்றும் பாட்டில்களை பொறுக்கி விற்பனை செய்து வாழ்க்கை நடத்தினர். இவர்கள் இருவருக்கும் மது குடிக்கும் பழக்கம் இருந்து வந்ததாகவும் இருவருக்கும் இடையே அவ்வப்போது தகராறு ஏற்பட்டு வந்ததாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் லட்சுமி கடந்த ஏப்ரல் மாதம் 29ஆம் தேதி அரசகுப்பம் ஊராட்சி மன்ற அலுவலகத்தின் அருகே கொலை செய்யப்பட்டு கிடைத்தார். தகவல் அறிந்து வந்த தேனிக்கோட்டை போலீசார் சடலத்தை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டனர். அப்போது உயிரிழந்தவரின் கணவர் குடிபோதையில் தகராறில் ஈடுபட்டு தனது மனைவியை கொலை செய்தது தெரியவந்தது. இதனையடுத்து தலைமறைவாக இருந்த நபரை போலீசார் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்.